ஃபைனல் எபிசோட் அதாவது 10th எபிசோட் சோ இந்த கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த கதையோட ரைட்டர் பாக்கியலட்சுமி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த கதையில மனுஷனுக்கு ஏற்படுற பயம் குழப்பம் இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் அவனுடைய மனதுதான் அப்படின்னு அழகா எடுத்து காமிச்சிருக்காங்க இது இந்த கதையோட பிளஸ்னே சொல்லலாம் இந்த கதைய ஆரம்பத்துல இருந்து இன்னை வரைக்கும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற அத்தனை நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை பாக்யலட்சுமிக்கு கமெண்ட் செக்ஷன்ல அழகா சொல்லலாம் சோ இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம் இது அந்த அறைக்குள் எபிசோட் 10 தி ஃபைனல் ராகுல் சொன்ன எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்ட சிவா இதை உடனடியாக திவ்யா கிட்ட சொல்லணும்னு அவ வீட்டுக்கு புறப்படுறான் அங்கே திவ்யா தலைப்பிரசவ வழியில் துடிச்சிட்டு இருக்கா இந்நேரம் ராகுலை பற்றி சொல்ல முடியாது சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுடுறான் சிவா திவ்யாவை எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்த விஷயம் தெரிய வர எல்லா ஃப்ரெண்ட்ஸும் திவ்யா பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க அங்கே ராகுலும் வர்றான் ராகுலை பார்த்த லதா ரொம்பவே கோவப்படுறா நீ எதுக்கு இங்கே வந்த இந்த குழந்தைய என்ன பண்ணலான்னு பார்க்குறியா அப்படின்னு கோபமாக ராகுல் கிட்ட முறைக்கிறா லதா எல்லா உண்மைகளும் தெரிஞ்ச சிவா லதாவை சமாதானப்படுத்துறதுக்காக லதா ப்ளீஸ் அமைதியாயிரு ராகுல் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட திவ்யாவுக்கு பயங்கர கோபம் அவன் என்ன கொலை பண்ண வந்தவன் அவன் பக்கம் என்ன நியாயம் இருக்க போது முதல்ல அவனை வெளியில் போக சொல்லு அப்படின்னு திவ்யா சொல்ல அவங்களுக்கு இடையில நடக்கிற இந்த வாக்குவாதத்தை பார்த்து ராகுல் அவனாவே வெளியேற எத்தனிக்கிறான் அவனை தடுத்து நிறுத்தின லதா ஒரு நிமிஷம் ராகுல் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் உனக்கு பகடக்காயா பயன்படுத்திக்க என்னோட காதல் தான் கிடைச்சதா அப்படின்னு கண்களில் கண்ணீர் கட்ட கேட்குறா இந்நேரம் தன் பக்கம் இருக்க நியாயத்தை பேசினா எடுபடாதுன்னு தெரிஞ்ச ராகுல் மன்னிச்சிடு அப்படின்னு மட்டும் சொல்கிறான் அவனை ஏற்றுக்கவும் முடியாமல் அவனை விட்டு விளக்கவும் முடியாமல் தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு அழுதுகிட்டே நிற்கிறா லதா ஹாஸ்பிட்டல்லேருந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்த ராகுல் தன் மனைவி மடியில் படுத்து அழுகிறான் அவனுடைய அழுகைக்கு என்ன காரணம்னு புரிஞ்சும் புரியாமல் இருக்கிறா ராகுலுடைய மனைவி அப்போது அவள் கேட்குறா ராகுல் நாம் மும்பை கிளம்பிடலாமா அப்படின்னு சரின்னு ராகுல் சொல்ல ரெண்டு பேரும் மும்பைக்கு கிளம்பி ரயில் ஏறி உட்கார்ந்துடுறாங்க ரயில் பயணத்தின் போது ராகுல் தன்னுடைய தந்தை எழுதின ஒரு கதையை படிச்சுட்டு வரான் அந்த கதை குழந்தை இல்லாத தம்பதியினரோட கதை இப்படித்தானே தன்னுடைய தாய் தந்தையும் தன்னை வளர்த்துருப்பாங்க இதை புரிஞ்சுக்காம நான் வாட்டு காரைக்குடி கிளம்பி வந்து இங்கே என்னென்னமோ நடந்துருச்சே அப்படின்னு வருத்தப்படுறான் அந்த நேரம் லதா கால் பண்ணுறா ராகுல் கவலைப்படாதீங்க உங்கள் மேலே கேஸ் எதுவும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் ஆக்சுவலாக திவ்யா கேஸ் கொடுத்துருக்கா நடந்ததை நினச்சி வருத்தப்படாமல் புதுசாக ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல ஏன் மேலேயும் தப்பு இருக்குதானே ஒரு வகையில் நான் திவ்யாவை அட்டாக் பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன் அப்படின்னு தன்னைத்தானே நொந்துக்கிறான் ராகுல் அட என்ன ராகுல் நீங்கள் மறுபடியும் பழசியே பேசிட்டு பத்திரமாக முதல்ல மும்பை போய் சேருங்க அப்படின்னு சொல்கிறா லதா ராகுலுடைய மனைவி லதா கிட்ட லதா சாரிங்க நடந்த தப்புக்கு எல்லாம் நானும் ஒரு வகையில் உடந்தையாக இருந்திருக்கேன் எல்லாமே என் கணவனுக்காக மட்டும்தான் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மூணு பேரும் பேசி சமாதானமாகறாங்க நாட்கள் கடந்து போகுது திவ்யாவுக்கு ஒரே குழப்பம் தன்னுடைய தந்தை துரைராஜ் உண்மையிலேயே தப்பு செஞ்சிருப்பாரா தன்னுடைய தம்பையவே கொல்ற அளவுக்கு அவர் கெட்டவர் கிடையாதே இந்த குழப்பத்துக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சிவாவை மீட் பண்ணணும் ஏன்னா சிவாவுக்கு தான் எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு நினைக்கிற திவ்யா உடனடியாக கிளம்பி சென்னைக்கு போகிறா சிவாவை பார்க்க சிவா அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறான் சிவா ஒவ்வொரு விஷயமா சொல்ல சொல்ல திவ்யாவோட கண்களில் கண்ணீர் குளமாக கட்டுது அப்படின்னா ராகுலனோட தம்பியா அப்படின்னு அதிர்ச்சி ஆகிற திவ்யா தன்னுடைய தந்தை ஒரு கொலையாளின்னு நினச்சி வருந்தவும் செய்கிறா உடனடியாக ராகுலுக்கு கால் பண்ண திவ்யா ஹலோ ராகுல் தம்பி அப்படின்னு சொல்ல எதிர்முனையில் ராகுலோ அக்கா இந்த வார்த்தையை கேட்க நான் எத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான் தம்பி நீ மறுபடியும் இந்த காரைக்குடி வீட்டுக்கு வரணும் அது உன் வீடு உன்னோட சொத்து உனக்கும் உன் மனைவிக்கும் எல்லா உரிமையும் அங்கே இருக்குது ப்ளீஸ் நீ வா அப்படின்னு திவ்யா சொல்ல அக்கா நான் மும்பையில் என்னை வளர்த்த அப்பா அம்மாவை விட்டுட்டு எங்கேயும் வரமாட்டேன்
அப்படி நான் வரதா இருந்தா அவங்களையும் கூட்டிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி போனை வச்சிடுறான் ராகுல். ஒரு வருடம் கழிந்தது. நீதிமன்றத்தில் துரைராஜுக்கு தூக்கு தண்டனை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் கலா தன் கணவன் செய்த பாவங்களை கழுவ காசி ராமேஸ்வரம் என்று சென்று விட்டாள். கடவுளே, என் கணவன் செய்த பாவங்களுக்கு சட்டம் தண்டனை கொடுத்து விட்டது. இதற்கு மேல் அந்த பாவம் என் வாரிசுகளை பாதித்து விட வேண்டாம் என்று மனமுருகி வேண்டிக் கொண்டாள். பாரம்பரிய வீடு வெறிச்சோடி போகவே திவ்யா தனது கணவன் மற்றும் குழந்தையுடன் இங்கே வந்துவிட்டாள். கலாவிற்கும் தேவியிற்கும் இப்பொழுது இருக்கிற ஒரே ஆதரவு திவ்யா மட்டுமே. எப்பொழுது துரைராஜிற்கு தண்டனை வழங்கப்பட்டதோ அன்றிலிருந்து அந்த அறைக்குள் இருந்த இறந்து போன ஆத்மாக்களான ராகுலின் தாய் தந்தை விடை பெற்றனர். அந்த அறையில் இனி எந்தவித சத்தமும் கேட்காது. அந்த அறை கதவு திறக்கப்பட்ட நிலையில் அனைவரும் உலா வந்தனர். அன்று வழக்கம் போல் வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு கொண்டிருந்த திவ்யாவிற்கு இன்ப அதிர்ச்சி. ஏனெனில் ராகுல் தனது மனைவி மற்றும் வளர்ப்பு தாய் தந்தையுடன் அங்கு வந்து நின்றான். வாட் அ சர்ப்ரைஸ் என்று வியந்தாள் திவ்யா. என்னக்கா பார்க்குறீங்க, இனி நாங்களும் உங்க கூட தான் இருக்க போறோம் என்று இன்முகத்தோடு ராகுல் கூற அவனை கட்டுத்தழுவி வரவேற்றாள் திவ்யா. உள்ளே வந்தவன், அக்கா கலாபரியம்மா எங்கே என்று கேட்டான். அவங்க வருவாங்கடா, மனசில் இருக்கிற கஷ்டம் எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் என்றாள் திவ்யா. தேவியை பார்த்ததும், சித்தி எப்படி இருக்கீங்க என்று நலம் விசாரிக்க தேவியின் முகம் தாய்மையில் மலர்ந்தது. ராகுல் கண்ணா, இனி நீ ஏன் புள்ளடா, என்னை அம்மானு கூப்பிடு என்றுரைக்க சிரித்து கொண்டே சரிங்கம்மா என்றான். அக்குடும்பம் மீண்டும் களை கட்டியது. திவ்யா, அவளுடைய கணவன், குழந்தை, கலா, தேவி மற்றும் ராகுல், அவனுடைய மனைவி, வளர்ப்பு பெற்றோர் என அனைவரும் ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக வாழத் துவங்கினர். இனி அந்த வீட்டில் அன்பு மட்டுமே. சுபம்.